நெட்டி வி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிவிசி டிசி மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கப்போது ஸோ இதில் டிசியோட பிளேயிங் லெவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப 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 ஆர்வமாக வந்து கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஒரு தோல்வியிலேருந்து வரப்போ நிறைய விஷயங்களை அவங்க கொஞ்சம் மாற்றி தான் வந்திருப்பாங்க இதில் ஒரு வேறு லெவலான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரெண்டு முக்கியமான தலைமை வந்து இந்த மேட்சுக்கு அவைலபிள் டேவிட் வார்னர் அண்ட் ஆன்ட்ரிக் நாகியா அவங்க ஸ்டேட்டவே பிளேயிங் லெவன் லெவனில் இடம் பிடிச்சிருவாங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ எப்படி இருக்க போது இந்த பிளேயிங் லெவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிருத்விஷா டேவிட் வார்னர் எஸ் புது ஒரு ஓப்பனிங் ஒரு இது கிடைக்க போது இவ்வளோ நாள் டிம் சைஃபர்ட் ஓப்பன் பண்ணுறாரு இப்போ வந்து டேவிட் வார்னர் அந்த இடத்த பிடிச்சிருவாரு ஸோ பிருத்விஷா டேவிட் வார்னர் இவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மந்தீப் சிங் அவர் வந்து ஒன் டவுன் வந்துருவார் மந்தீப் சிங் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அவர் தான் ஒன் டவுன் இறங்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க ரெண்டு மேட்ச் நல்லா அமையல அவருக்கு பட் ஆனால் நல்ல ஒரு கிரிக்கெட்டர் தான் ஒரு மாதிரி பொறுமையாக ஆரம்பித்து நல்லா விளையாடுற ஒரு கிரிக்கெட்டர் தான் ரொம்ப வருஷமாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோரோ அந்த இதெல்லாம் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணி

ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டார்னா உரிச்சிருவாரு ஒரு மாதிரி நம்ம ஒரு பொல்லாடு பார்த்துருப்போம் ஒரு மாதிரி ரசல் பார்த்துருப்போம் அதான் அந்த அந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர்ஸுக்குன்னே உள்ள ஒரு 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 தனித்துவம் இவர்கிட்ட இருக்குது அதனால் ரோமன் பவல் அவரும் வந்து ஒரு சமையான ஒரு இதாக இருப்பார் ஷர்துல் தகூர் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேலேருந்து அங்கே போயிருக்காரு ஸோ அவர் அவரை பற்றி நம்ம என்ன சொல்லணும் பெருசாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியமில்ல ஒரு ப பக்காவான ஆல்ரவுண்டராக மாறிக்கிட்டு இருக்காரு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவரும் அங்கே இருப்பார் அக்ஷர் பட்டேல் நான் சொல்லவா வேணும் சூப்பராக விளையாடுறாரு சீரியஸ்லி ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் தான் விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தாரு கண்டிப்பாக அவரும் வந்து இருப்பார் எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் வந்து ரொம்ப நாளாகவே அவர் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான் பட் ஜடேஜாங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை அவரால் வந்து உடைக்கவே முடியல ஜடேஜா இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்தியன் டீமில் பெருசாக வாய்ப்புகளும் வந்து கிடைக்கல ஏன்னா ஒரே மாதிரி பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி ஜடேஜாவுக்கு தான் எல்லாருமே போவாங்க அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து குல்தீப் யாதவ் ஒரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக ஆண்ட்ரிக் நோக்கியா நோக்கியா பொறுத்த வரைக்கும் ஒரு 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 மாதிரி வந்து ஒரு இன்ஜூரியிலேருந்து வெளில வராரு அது ஒரு ஹிப் இன்ஜூரி ஒரு ஃபிங்கர் இன்ஜூரி ரெண்டுமே அவர் சரி பண்ணிட்டு வெளில வராரு ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பீடு வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் பட் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ண போகிறாருங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது பட் ஆனால் அப்படி நான் சொல்ல முடியாது ஸ்கை விளையாண்டார் இன்ஜுரியிலேருந்து வந்துட்டு தான் விளையாண்டார் நல்லா தான் விளையாண்டாரு ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகணும் அடுத்தபடியாக ஃபிஸுங்க ஃபிஸு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் உண்மையுமே மிஸ்டர் ஃபிசு ரகுமான தான் ஃபிஸுன்னு சொல்கிறேன் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் அந்த டீமுக்கு ஸோ ஆப்வியஸ்லி ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஒரு பிளேயர் தான் அவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக டீமே நல்லா தான் இருக்கும் திருப்பி ஒரு வாட்டி வந்து நான் சொல்லிக்கிறேன் பிருத்விஷா டேவிட் வார்னர் மந்தீப் சிங் ரிஷப் பண்ட் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் லலித் யாதவ் ரோமன் பவர் ஷர்துல் தகூர் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஆண்ட்ரிக் நாகியா முஸ்தபிஸ் ரஹ்மான் இதுதான் அவங்களோட டீம் மேபி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட கிரிக்டி ஃபாரியா நெட்டிவ் ஃபாரியா சிலாக்டுமா மூணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்